ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்து என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் சேனலுடைய வேலைவாய்ப்பு தகவலுக்கான வீடியோக்களை தொடர்ச்சியாக பெறத்துக்கு அஃபிஷியல் டெலகிராம் மற்றும் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவையான அதை யூட்டிலைஸ் பண்ணிங்க. இன்றைக்கி தமிழக அரசு மூலமாக நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து வெளிவந்திருக்க ஒரு நல்ல நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன மாதிரி தகுதிகள் அவங்க கேட்டுருக்காங்க, என்ன மாதிரி போஸ்டிங் அவங்க சொல்லியிருக்காங்க, இதுக்கான சேலரி ஸ்ட்ரக்சர் என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, அது மாதிரி இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷனை ரொம்ப ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பேசுகிறேன். வாங்க எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம். ஸோ இதுதாங்க அந்த நோட்டிஃபிகேஷனு. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலேருந்து விழுந்திருக்கு. விழுப்புரம் மண்டலத்துக்கான வேகன்சியை அவங்க வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பட்டியல் எழுத்தர், உதவியாளர் மற்றும் காவலர், இது மாதிரி மூணு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது 2021 நெல் கொள்முதல் பணிக்கான விண்ணப்பமாக இதை எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தா மினிமம் வந்து ப்ளஸ் டூ படிச்சிருக்கணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பார்த்திங்கன்னா கீழே தெளிவாக கொடுத்துருக்காங்க. 18 கண்டிப்பாக முடிஞ்சிருக்கணும். அது மேற்கொண்டு பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 35, பிசிஎம்பிசிக்கு 32, ஓசிக்கு 30ன்றத ஏஜ் லிமிட்டை அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் எழுத்தருக்கு பார்த்தீங்கன்னா எதனி சயின்ஸ் கிராஜுவேட் வந்து அப்ளை பண்ணலாம்னோ, காவலருக்கு பார்த்தீங்கன்னா 8th முடித்தவங்க அப்ளை பண்ணலாம்னோ, உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா 10th இல்லை ப்ளஸ் டூ முடித்தவங்க அப்ளை பண்ணலான்றத கிளியராக இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பணிக்கான தொகுப்புதியத்தை வந்து அவங்க கீழே இங்கே கிளியராக டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க. பட்டியல் எழுத்தர், உதவுபவர் மற்றும் காவலருக்கான சேலரி ஸ்ட்ரக்சரை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பேஸ்டு செலெக்ஷன்ன்றதால என்னென்ன கேட்டகரிக்கு என்னென்ன போஸ்டிங்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத டேபிள் காலத்தில் கீழே செக் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஆன கம்யூனிட்டி நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். தமிழ்நாடு பொது வாணிபர் கழகத்துக்கான இந்த விண்ணப்பத்தை பார்த்தீங்கன்னா 15 பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் 15 பிப்ரவரிக்குள்ளே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த அட்ரஸில் சப்மிட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா மண்டல மேலாளர், தமிழ்நாடு பொது வாணிபர் கழகம், நம்பர் 1 ஹாஸ்பிட்டல் ரோடு, விழுப்புரம். இந்த விலாசத்தில் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த பார்த்த இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா லோக்கல் வேலை தேடிட்டு இருக்க யாரோ ஒருத்தருக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.